ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் ராஸ்கல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கேமில் ஜானி ஜெட்ன்ற கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானி ஜெட் வந்து ஒரு ஃப்ளாங்க் ஹீரோ. ஃப்ளாங்க் ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க க்ளோஸ் காம்பேட் ரேஞ்சில் வந்து இவங்க செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் இவங்களோட கஸ்டமைசேஷன்ஸ், அப்புறம் என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, இவங்களை எப்படி விளையாடுறதுன்னு நம்ம இன்டெப்த்தாக பார்த்துலாம். ஸோ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன்ஸ் பார்த்துலாம். ஸோ ஜானி ஜெட்டோட கஸ்டமைசேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அன்லாக்கான ஜானி ஜெட் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்கின்னு, இது வந்து நம்மளுக்கு 69 டி ஜெம்ஸியில் 69 டார்க் காயின்ஸ் கொடுத்தா கிடைக்கும். இந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு க்ளோரி ஸ்டோரில் கிடைக்கும், க்ளோரி காயின்ஸ் வச்சு வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட எபிக் ஸ்கின்னு, இந்த எபிக் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஆர்கேடில் கிடைக்கும். ஆர்கேட் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி, இந்த வவுச்சர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வவுச்சர்ஸ் வச்சு இந்த ஆர்கேட் ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு லக் இருந்தால் ஸ்கின் வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்கேடில் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்மளுக்கு ரெண்டு மித்திக் ஸ்கின் இருக்குது. ரெண்டு மித்திக் ஸ்கின்னுமே நம்மளுக்கு காயின்ஸ் கொடுத்து, அதாவது ஸ்டார் காயின்ஸ் கொடுத்து இல்லை டி ஜெம்ஸ் கொடுத்து தான் வாங்க முடியும். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வாங்கணுன்னா 489 டி ஜெம்ஸ் இல்லை 4890 ஸ்டார் காயின்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இவங்களோட ஸ்கின்ஸு, அப்புறம் கஸ்டமைசேஷன்ஸு. இவங்களுக்கு வந்து நிறையவே டேலண்ட்ஸ் இருக்குது, பட் என்னென்ன டேலண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம இன்டெப்த்தாக பார்த்துலாம். ஸோ முதல்ல வந்து எபிலிட்டி இன்ஃபோவை பார்த்துலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானி ஜெட்டுக்கு இருக்க வெப்பன் பேர் வந்து பவர் பிளாஸ்டர். ஸோ இந்த வெப்பன் என்ன பண்ணணும்னா, ஒரு செகண்டுக்கு 1920 டேமேஜ் டீல் பண்ணும், 45 ஆமோ இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச்பி வந்து 4800 இருக்குது, பட் எந்த ஒரு ஷீல்டுமே இல்லை. ஸோ இவங்களோட ஹெச்பி வந்து 4800 லிமிட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட வெப்பனு, அப்புறம் ஹெச்பி. நம்ம வந்து ஆக்டிவ் எபிலிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆக்டிவ் எபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வீல் ஆஃப் கேஓஸ். இந்த எபிலிட்டி என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஸ்பேஸில் அப்போனண்ட் நின்னா அப்போனண்ட்க்கு வந்து 840 டேமேஜ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து எவ்ரி செகண்டுக்கு 240 பாயிண்ட்ஸ் வந்து ஹீலிங் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து இன்விசிபிளாக இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளை அப்போனண்ட்டை அடிக்க முடியாது. ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆக்டிவ் எபிலிட்டி. அடுத்த ஆக்டிவ் எபிலிட்டி வந்து ஆட்டோ ஸ்ப்ரே கேன். இது வந்து என்ன பண்ணணும்னா, கேன் வந்து அங்கே தூக்கி போடுவாங்க நம்ம ஜானி ஜெட்டு. ஸோ அந்த கேனுக்கு சுற்றி இருக்க எனிமீஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து டேமேஜ் போயிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 480 டேமேஜ் வந்து பர் செகண்டுக்கு டீல் ஆகிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா, அப்போனண்ட்டோட ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிடும். இது வந்து அவங்களோட ஆக்டிவ் எபிலிட்டி ரெண்டு. அடுத்தது வந்து அல்டிமேட் எபிலிட்டி. அல்டிமேட் எபிலிட்டி என்ன பண்ணணும்னா, அல்டிமேட் எபிலிட்டி வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுருவாங்க. அந்த டிவைஸ்க்கு சுற்றி இருக்க அப்போனண்ட்ஸ்க்கு வந்து எவ்ரி செகண்டுக்கு 1920 டேமேஜ் வந்து டீல் பண்ணும். 5 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிவைஸ் ஆக்டிவில் இருக்கும். அந்த டைமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போனண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி. ஃபைனலாக நம்மளோட பேசிவ் எபிலிட்டி. பேசிவ் எபிலிட்டி அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4000 டி காயின்ஸ் வேணும். இந்த பேசிவ் எபிலிட்டி என்ன பண்ணணும்னா, நம்ம வெயில் கேஓஸ்ன்ற டேலண்ட் யூஸ் பண்ண ஸ்பேஸில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 50% ஸ்பீட் பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட பேசிவ் எபிலிட்டி. ஸோ இது வந்து நம்மளோட எபிலிட்டிஸ் கைஸ். நம்ம வந்து இப்போது இந்த கேரக்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு இன்டெப்த்தாக ஒரு வாட்டி ட்ரைனிங்கில், அப்புறம் பேட்டில் ஃபீல்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம ட்ரைனிங் போட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மித்திக் ஸ்கின் வச்சே ட்ரைனிங்க்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் வந்து 5600 தான் இருக்குது, எந்த ஒரு ஷீல்டுமே இல்லை. நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் பார்த்திங்களா, இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டு. இது வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட்டு, எப்படியெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே இருக்குது ஜம்ப்பு. ஜம்ப்புக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆமோஸ் 45 காட்டுது. ஷூட் பண்ணிட்டே இருந்தால் நம்மளுக்கு கம்மியாகும், திருப்பி அதே கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ரீலோட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ஆக்டிவ் எபிலிட்டி 1 & 2. அப்புறம் வந்து நம்மளுக்கு அல்டிமேட் எபிலிட்டி. இப்போ எப்படி ஒர்க் ஆகும்ன்றது பார்த்துலாம். ஸோ நான் வந்து அப்போனண்ட் பக்கத்துக்கு போகிறேன். ஸோ அப்போனண்ட் பக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்களா டேமேஜ் வந்து டீல் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும், பட் அது வந்து ஆமோவில் கவுண்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் விக்டர் கிட்டே போகிறேன். இவங்களோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப க்ளோஸாக போனால் தான் டேமேஜ் இருக்கும். ஸோ டேமேஜ் அடிக்கும்போது கூட அப்போப்போ கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, அப்சர்வ் பண்ணுங்கள், கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எய்முக்கு பக்கத்தில் ஒரு குட்டி க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் ஃபில் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் டேமேஜ் விழும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் வெப்பனு. இப்போ வந்து ஆக்டிவ் எபிலிட்டி 1 & 2 எப்படி ஒர்க் ஆகும்ன்றது பார்த்துலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தூரமாக நிற்கிறேன். கொஞ்சம் தூரமாக நின்று அப்போனண்ட் கிட்டே இருந்து அடி வாங்கிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போனண்ட் அடித்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா இங்கே வந்து நம்மளோட ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்விசிபிளாக இருப்போம், அப்போனண்ட் வந்து நம்மளை அழிக்க முடியாது. அந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம வெளியே வந்துட்டால் நம்ம வந்து விசிபிள் ஆயிடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட ஆக்டிவ் எபிலிட்டி. இப்போ வந்து நம்ம ஆக்டிவ் எபிலிட்டி 2 பார்த்துல பாம் போடுறது. ஸோ இந்த பாம் நான் இங்கே போடுறேன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போனெண்ட்டுக்கு வந்து டேமேஜ் டீல் ஆகிட்டே இருக்குது. அப்போனெண்ட் மூமெண்ட் கூட ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. பக்கத்துக்கு வர வர அவங்களுக்கு வந்து டேமேஜ் போயிட்டே இருக்குது. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் அப்போனெண்ட்டுக்கு வந்து டேமேஜ் பட்டுட்டே இருக்கும். அவங்களாம் ஷூட் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு டேமேஜ் வந்து போகாது. நீங்கள் வந்து ரெண்டு மூணு போடலாம். ஸோ அப்போனெண்ட்டுக்கு வந்து ஒரே டைமுக்கு செம்மையாக டேமேஜ் டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது. இப்போ வந்து நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்ம டிவைஸ் கரெக்டாக இங்கே இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து மூமெண்ட் பார்த்திங்களா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு, அப்புறம் வந்து டேமேஜ் கூட பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி. ஸோ இது வந்து ஜானி ஜெட்டு. இப்போ வந்து நம்ம இந்த கேரக்டர் பேட்டில் கிரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது பார்த்துடலாம். நம்ம வந்து ஜானி ஜெட்டை கிறிஸ்டல் அசால்ட்டுன்ற மோடில் வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஜானி ஜெட்டை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா இவங்க வந்து ஒரு பெயிண்டர் கேரக்டர் மாதிரி நிறைய வந்து இந்த வால் ஆர்ட் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி வால் ஆர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, கிராஃப்டின்றதெல்லாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்மளோட ஜானி ஜெட். ஸோ கிறிஸ்டல் அசால்ட்டில் நம்ம வந்து கிறிஸ்டல்ஸ் அப்போனண்ட்டோட கிறிஸ்டல்ஸை செஞ்சு செஞ்சு மேட்ச் முடிக்கலாம். நம்மளுக்கு வந்து மேட்சிங் ஆயிடுச்சு. ஸோ வாங்க கைஸ் பார்த்துடலாம். ஸோ கைஸ் நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட கிறிஸ்டல் அசால்ட் மேப்பு. நம்ம வந்து ஜானி ஜெட்டை தூக்கிட்டோம். டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கசாமா அப்புறம் கேட்லின்னு. கேட்லின் வந்து ஒரு செம்ம கேரக்டரு. நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கேட்லின் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜானி ஜெட் எப்படி ஒர்க் ஆகுங்கன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம அப்போனன்ஸ் பார்த்தோன்னா மார்க்கு விக்டர் அப்புறம் கேட்லின்னு. இவங்களை எல்லாருமே தப்பிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்டல் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ வாங்க கைஸ் கிறிஸ்டலை டெஸ்ட்ராய் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போனண்ட்டோட கிறிஸ்டல் ரெட் கலரில் இருக்க அந்த சைடு. ஸோ நம்ம கிறிஸ்டலை நோக்கி போகலாம். ஸோ வந்து கிறிஸ்டல் நம்மளுக்கு கிடைச்சா மேட்ச் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவங்க கிறிஸ்டலில் டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் டாஸ்க்காக இருக்கும். கீழே இருந்து சுற்றி சுற்றி போகலாம். ஐயோ கீழே எனிமீஸ் இருக்காரு, மேலே ஓடிடலாம். இந்த மாதிரி ஓடுறது ஒரு பெஸ்ட்டு சைட்டு. நம்ம வந்து அப்போனண்ட் கிறிஸ்டல் கிட்டே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கேயும் கொஞ்சம் நேரத்துக்கு இன்விசிபிள் ஆயிடும். ஸோ அப்போனண்ட் வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நம்ம எங்கே இருக்கோன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்டர் அப்படியே போயிட்டார். நம்ம அங்கே வந்து ஒரு பாம்பு போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணோம். நம்ம வந்து ஃபூல் பண்ணலாம் பார்த்தீங்களா. நம்ம போய் இங்கே நிற்கிறோம். கேட்லினுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோன்றதே தெரியாமல் இருக்கு. பாவம் கேட்லின். இன்னொரு பூச்சி வச்சிடலாம், இங்கே இன்னொரு பாம்பு வச்சுட்டேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம், அங்கே சைடு இந்த சைடு போய் போய் என்ன பண்ணணும், அப்படி அப்படி மறைஞ்சி மறைஞ்சி விளாடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஜெயிக்க முடியும் இந்த மேட்ச்சை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்லினுக்கு ஒரு பாம்பு போடலாம். கேட்லினுக்கு வந்து திருப்பி வந்து நான் இன்விசிபிள் ஆகிட்டேன். நான் இங்கே நின்னே மேட்ச் முடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, நான் இன்விசிபிள்லையே இங்கே மேட்ச் முடிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து நம்ம கேட்லின் இருக்குது. நம்ம கேட்லினுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்மளும் அடிக்கலாம். ஓகே, நம்ம வந்து திருப்பி இன்விசிபிள் ஆகிட்டோம். நம்ம அப்போனன்ட்ஸ்க்கு நம்ம எங்கே இருக்கோன்றதே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லின் போனால் கூட நம்ம வந்து ஜாலியாக எங்கே நிற்கிறோம். ஸோ திருப்பி அடிக்கலாம். ஐயோ செஞ்சிருச்சே கைஸ். நம்ம திருப்பி அங்கேயே போய் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாடலாம், ஹைடன்சிக் விளாடலாம். இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒளிஞ்சு விளாட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி அங்கே போகலாம், ஒளிஞ்சு நின்று விளாடிக்கலாம். நம்மளை பார்த்தீங்கன்னா இங்கே கேட்லின் வந்து நம்மளை பார்த்துருச்சு போல். நம்ம கிறிஸ்டல் கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளை வந்து அப்போனன்ஸ் ஈஸியாக செஞ்சுட்டாரு. நம்மளுக்கு வந்து 2x டேமேஜ் கிடச்சிருக்கு கிறிஸ்டலுக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவங்க கிறிஸ்டல் கிட்டே போய் ஒரு 2x டேமேஜ் ஹீல் பண்ணலாம். ஸோ அப்போனன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, நம்ம கிறிஸ்டல் கிட்டே போயிருக்காரு. நம்ம என்ன பண்ண முடியும்னு அவங்களுக்கு காட்டணும். ஸோ நம்ம வந்து அவங்க கிறிஸ்டல் கிட்டே போகலாம். அவங்க கிறிஸ்டல் கிட்டே டக்கு டக்குன்னு அடிச்சுட்டேருலாம். ஸோ அவங்களாம் நம்மளான்றது பார்த்துடலாம். நான் இப்போ இன்விசிபிள் ஆகிட்டேன். நம்ம விக்டருக்கு நம்ம எங்கே இருக்கோன்றது கூட தெரியாமல் இருக்குது பாவம். நம்மளுக்கு வந்து ஜாலியாக ஹெல்த் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. நம்ம இன்னொரு பாம்பு போட்டுடலாம் இங்கே. ஸோ பாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணும். நம்ம வந்து பட் இன்விசிபிள் ஆகிட்டோம். நம்ம வந்து அப்போனன்ட்ஸ்க்கு இன்விசிபிள் ஆகி ஆகி கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். நம்ம எங்கே இருக்கோன்றது கூட யாருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போனன்ட்ஸ் எல்லாமே போகட்டும். நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேமேஜ் ஹீல் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இங்கேயே பாட்டு பாட்டுன்னு அடிக்கலாம். ஸோ அப்போனண்ட்டோட கிறிஸ்டல் வந்து கிட்டத்தட்ட 59% காலியாக இருக்குது, 53. நம்ம வந்து இன்விசிபிளாக இருக்கோம் பட் அடிச்சுட்டே இருக்கோம். இப்போ திருப்பி இன்விசிபிள் ஆகிடலாம். ஸோ நம்ம அப்போனண்ட்டுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோன்றது தெரியாது. ஓகே, நம்ம வந்து இன்விசிபிளாக இருக்கோம்.
இன்விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா? டேய் அடிக்க முடியாது மேன், ஐயோ அடிச்சிட்டானே. பட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்டல், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்டல் வந்து நம்ம கிறிஸ்டல் விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் அடி வாங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம அல்டிமேட் எபிலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், பெரிய ஆப்பு வைக்கலாம் அப்போனண்ட்டுக்கு. ஸோ வந்து அவங்க நம்ம கிறிஸ்டல் கிட்டே வந்துட்டாரு, பட் நம்ம வந்து அவங்க கிறிஸ்டல் கிட்டே போனால் என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாது. இங்கே பெரிய பாம்பு வச்சிடலாம், அப்புறம் இது வச்சிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு முடிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், இன்விசிபிள் ஆகிட்டோம். ஸோ இன்விசிபிள் ஆகிட்டோம், நம்ம கேட்லின் வந்து அங்கேயே நிற்கிது, பட் நம்ம ஒன்றுமே பண்ணல. அங்கங்கே பாம்பு போட்டு வைக்கிறோம், அந்த பாம்பே வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக முடிக்குது. ஸோ வாங்க கைஸ், நம்ம திருப்பி இன்விசிபிள் ஆகிடலாம். ஸோ மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ், நம்ம ஒரு கில்லு கூட பண்ணலை, மூணு வாட்டி செத்தோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்டல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakh வந்து நம்ம கிறிஸ்டல் டேமேஜை டீல் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட எபிலிட்டி, இந்த மாதிரி ஒளிஞ்சு விளாட்றதுக்கெல்லாம் இந்த கேரக்டர் செம்மையே யூஸ் ஆகும். ஜோன் கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் ஒளிஞ்சு ஜோனை அப்படியே பிடிச்சிக்கலாம், அப்போனண்ட்டுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோன்றது கூட தெரியாது. ஸோ அப்படியாப்பட்ட கேரக்டர் தான் ஜானி ஜெட். ஸோ விளாடி ட்ரை பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங், ஹாவ் ஹாப்பி கேமிங்.